கோர்ஸ் ஒரு தரமான படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அந்த டோட்டல் டீம் அழகாக கோஆர்டினேட் பண்ணி இன்னைக்கு ஜாலியோ ஜிம்கானான்ற ஒரு படத்தை கொடுத்துருக்காருன்னா, இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு கால் த டைரக்டர் த கேப்டன் சக்தி சிதம்பரம் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைத்து. அன்புள்ள பத்திரிகை சகோதரர்கள், மீடியா சகோதரர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த ஒரு 2-3 வருஷமாக நம்ம இப்போ தேட்டருக்கு போய் படம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரத்தம், ஜாதி, மேல் ஜாதி, கீழ் ஜாதி, தாழ்வு, அந்த மாதிரியா நிறையா சோகமான படங்கள்லாம் நிறையா வந்துட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஐடியா ஒன்று தோணுச்சு. அந்த ஐடியா வந்து பிரபுதேவா மாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறேன். இது எப்படின்னா, 2 ஹீரோ, ஒரு ஹீரோ வந்து டெட் பாடி, இன்னொரு ஹீரோ அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போகிற இன்னொரு கேரக்டர், 2 ஹீரோ தான் ஒரு கதை. ஒரு சின்ன ஐடியா, ஒரு காமெடி அவுட்லைன் தோணுச்சு, அதை பிரபுதேவா மாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறேன். அவர் ஃபுல் கதை கேட்டுட்டு அவர்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, டெட் பாடியாக நடிக்கிறது இன்னொரு ஹீரோ, அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போகிறது நீங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அவர் மாஸ்டர் வந்து கதை கேட்டுட்டு, கதை சூப்பராக இருக்கு, நான் பண்ணுற சக்தி, பட் நான் டெட் பாடியாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் டெட் பாடியா? நீங்கள் ஒரு டான்ஸர், உங்கள் பாடி லாங்குவேஜே வேறவா இருக்கும். நீங்கள் டெட் பாடினா ஆடியன்ஸ் எப்படி? இல்லை, இது ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் நான் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ஹீரோவை ஹீரோயினாக மாற்றி, ஹீரோயின்ஸாக மாற்றி, 4 ஹீரோயின் ஆக்கி, அந்த 4 ஹீரோயினும் ஒரு டெட் பாடியை தூக்கிட்டு போகிற மாதிரி கதையை மாற்றினதுக்கு இன்ஸ்பிரேஷனே மாஸ்டர் தான். ஸோ இந்த கதை இவ்வளோ நல்லா வந்திருக்கு, இது ஒரு பேசு பொருளாக இருக்கும். ஏன்னா இப்போ நிறையா கமெண்ட்ஸ்லாம் வந்து மகளிர் மட்டும் நாகேஷ் சார் பண்ணுங்க அதெல்லாம் சொல்கிறாங்க, ஓகே தான். இப்போ ஒரு போலீஸ் கதைன்னா ஒரு வருஷத்தில் 10 படம் வரும், அந்த மாதிரி நிறையா கதைகள் 10 படம் வரும். ஆனால் இது ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் தானே வருது. அது கூட நாகேஷ் சார் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், அவர் ஒரு காமெடியன், அவர் ஒரு 10 நிமிஷம் ஒரு போர்ஷன் பண்ணியிருப்பார் அந்த படத்தில். ஆனால் அந்த ஒரு டெட் பாடின்றதை வச்சு 2 மணி நேரம் படத்தில் 1 மணி நேரம் 50 நிமிஷம் டெட் பாடியாக ஒரு ஹீரோ நடிக்கிறதுன்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக். அதுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணுறது விளையாட்டு கிடையாது. 1.5 நாளில் கதை நடக்கும், அந்த 1.5 நாளில் டெட் பாடியை வச்சு மூவ்மெண்ட் பண்ணோம். மாஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு டெட் பாடினோடனே ஈஸியாக ஒத்துக்கிட்டார், ஓகே டெட் பாடி, நாங்களும் அப்படி தான் நினச்சோம், ஜாலியாக ஷூட்டிங் போனோம். ஃபஸ்ட்டு டே அது, இது எப்படின்னா, டெட் பாடினா ஒரு கண்ணு ஓப்பனாக இருக்கும், ஒரு சின்ன இப்போ கை இப்படி வச்சுருந்தா அப்படியே தான் வச்சுருக்கணும், மாற்ற முடியாது. அவ்வளோ ஒரு எல்லாரும் அவர் கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனால் அவர் வந்து அப்படியே இருக்கணும். அது அவரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கஷ்டம், அவர் சும்மாவே இருக்க மாட்டார், ஏதாவது ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணிட்டுருக்கிறவர். அவரை அந்த மாதிரி வச்சு பண்ணது, அவர் அதை கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப நாளாக ஆக அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங் ஆயிடுச்சு. நான் கூட வந்து மாஸ்டர் ஏதாவது கொஞ்சம் சின்ன இதுவாச்சுன்னா ஒரு கண்ணு பிளிங்க் ஏதாவது நான் மானிட்டரை பார்த்து, இது வேணா சீஜில் கூட பண்ணிக்கலாம் மாஸ்டர் அப்படிங்கிறேன். நோ 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 நோ, இது கூட பண்ண மாட்டேனே, நான் 1 ஹவர் பண்ணுன்னு சொல்லிட்டு அவரே கேட்டு வாங்கி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணார். படம் வந்து அன்இமேஜினபிளாக ஒரு ட்ரெண்டிங் மூவியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய படங்கள் பார்த்து பார்த்து ஒரே பேட்டர்னில் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு புதுசான ஒரு படமாக இருக்கும். இது ரிலீஸ் ஆகிற டைமும் சூப்பரான ஒரு டைம், அருமையான டைம், அருமையான பிரதர் சக்தி என் பேர் தான், அவர் வந்து எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய இந்த படத்துக்கு ஒரு சக்தின்னு சொல்லலாம், அப்படி அவர் கிடைச்சது. அவர் தமிழ்நாட்டில் இருக்க மூலம் முடுக்கு இந்து இடுக்கில் இருக்க தேட்டர்லாம் வந்து உட்கார்ந்த இடத்துல ஒரு பட்டன் தட்டி தேட்டர் போடுவார். அவர் இங்கே உள்ளே வந்தது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய டானிக்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு படம் நல்லா வர்றதுக்கு கதை எவ்வளோ முக்கியமோ காசு அவ்வளோ முக்கியம். இந்த படத்தை நான் கதை ரெடி பண்ணி மாஸ்டர்கெலாம் சொல்லி முடித்தோடனே நான் ப்ரொடியூசர் சர்ச்சிங்கில் இருக்கேன். அப்போ வந்து ஒரு நண்பர் வந்து என்னை பாம்பே கூட்டு போய், ராஜேந்திர ராஜன் சார்னு இருக்காரு, அவர்கிட்ட நீங்கள் கதை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பிரபுதேவா சார்னா அவர் உடனே படம் பண்ணுவார் அப்படி சொல்லி கூப்பிட்டு போகிறார். சரின்ட்டு பாம்பே போகிறோம், சார் ராஜன் சார் ஆஃபீஸில் போய் மீட் பண்ணுறோம். அவர் ரொம்ப கூட, ஐயோ எனக்கு படம்லாம் எடுக்கிற ஐடியா இல்லைங்க, எனக்கு இப்போதைக்கு படம் எடுக்கிற ஐடியா இல்லைன்ட்டார். எனக்கு என்னடா அது என்னன்னா, சார்
நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன், நீங்கள் கதை கேளுங்க, கதை உங்களுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு சஜஷனாவது கொடுங்க. நீங்கள் காமெடி படம் என் படம் நிறையா பார்த்துருக்கேன்னு சொன்னார், இது ஒரு காமெடி படம் தானே, நீங்கள் வந்து கதை மட்டும் கேளுங்க அப்படின்னு கம்பல் பண்ணி கதை கேட்க வைக்க. சரி சார், நான் நைட்டு ஒரு 8-9 மணிக்கு நீங்கள் ரூமில் இருங்க வர்றேன்னு சொல்கிறார். அவர் வந்தது அரௌண்ட் 11:00 வர்றாரு நைட்டு. பாம்பேயில் நைட்லாம் ஒரு டைம் கிடையாது. ஸோ 11 மணிக்கு வர்றாரு, அவர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர்றாங்க. கிட்டத்தட்ட 2 மணிக்கு கதை சொல்லி முடிக்கிறேன். நானும் ஒரு வெறித்தனமாக நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், ஒரு கதை சொல்ல வந்திருக்கோம், அவரை இம்ப்ரெஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் ஒரு படம் பார்க்குற மாதிரி ஷார்ட் ஷார்ட் ஷார்ட்டாக சொல்கிறேன். அவர் என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டார். ஒரு 3வது சீன்லேருந்து சிரிக்கிறார். சிரித்து முடிச்சுட்டு என்ன சொன்னார்னா, சார் நான் உண்மையிலே இந்த கதை கேட்டுட்டு அவாய்ட் பண்ணுன்னு நினச்சி தான் வந்தேன், ஆனால் இந்த கதை கேட்டதுக்கப்புறம் இவ்வளோ டயர்டாக வந்த என்னையே நீங்கள் வந்து சிரிக்க வச்சிட்டீங்க. இப்போ தேட்டருக்கு ஒரு ஆடியன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க, இந்த சிரிப்பு ஆடியன்ஸ் சிரிச்சிட்டாங்கன்னா இந்த படம் டெஃபினட்டாக ஒர்க் ஆகும், நான் இந்த படம் பண்ணுறேன் சார்னு சொல்லி எனக்கு இந்த நடுராத்திரியில் சுதந்திரம் கிடச்ச மாதிரி நடுராத்திரியில் இந்த ப்ராஜெக்ட் வந்து கமிட் ஆச்சு. அன்னையிலேருந்து அந்த செகண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக கேட்டதும் கொடுப்போனே கிருஷ்ணா கிருஷ்ணன்ற மாதிரி நான் கேட்காமலே இந்த படத்துக்கு நிறைய விஷயத்தை அள்ளி கொடுத்தவர் ராஜேந்திரன் சார். நான் இந்த ஆர்டிஸ்ட் சொல்லுவேன், யோகி பாபு வேணும்னா வச்சுக்கலாம் சார், இல்லை ஆல்டர்னேட்டிவ் ஏன் வேணும்னா வச்சுக்கலாம், வச்சுக்கோங்க சார். ஒரு படம் நம்ம எடுத்தனா ஜெயிக்கணும். நான் என்னோட தொழிலில் கிங்கு, அவரோட ஃப்ளாட் பிஸ்னஸில் அவர் கிங்கு, நான் சினிமா எடுத்தனா நான் அதில் கிங்காக இருக்கணும், ஜெயிக்கணும் ஃபஸ்ட்டு. ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் கதை நல்லா சொல்லிட்டீங்க, அப்போ நான் செலவு பண்ணால் தான் படம் நல்லா வரும்னு சொல்லிட்டு. இந்த கதை வந்து கொடைக்கானலில் குற்றாலத்தில் நடக்கிற மாதிரி கதை, அவர் நினச்சிருந்தா ஏங்க இது மெட்ராஸில் நடக்கலாம், பாண்டிச்சேரியில் நடக்கலாம்னு சொல்லலாம், சொன்னால் கூட நான் மென்டலாக செட் ஆகிடுவேன். ஆனால் இல்லை, நம்ம என்ன சொன்னமோ அதை தாண்டி செலவு பண்ணி சாங்ஸ் கூட அதே மாதிரி நம்ம கேட்டதுக்கு மேலேயே அவர் பண்ணதுனால தான் இன்றைக்கி இந்த படம் இவ்வளோ சிறப்பாக வந்திருக்குன்னா, கதை மட்டும் கிடையாது அவரோட இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ப்ராஜெக்டை அவர் லவ் பண்ணது, அவரோட ட்ரஸ்ட். சாங் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம், ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் ஷூட்டிங் போகிறோம்னா இல்லை இல்லை இந்த சாங்கை நீங்கள் ரஃப்பாக ஷூட் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு மானிட்டர் மாதிரி எடுங்க, அதுக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணுங்கன்னு டம்மியாக டான்சர்ஸ் வச்சு பூபதி மாஸ்டர் வச்சு அந்த சாங்கை ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் போங்கன்னு சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற ஒரு ப்ரொடியூசர் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம். தேங்க்யூ சார். அதே மாதிரி இந்த படத்தில் மாஸ்டரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, அவர் வந்து இது எனக்கு 3வது படம், எங்கள் ரெண்டு பேருக்கும் கண்ணா பின்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. வார்த்தை புதுசாக இருக்கணும் இல்லையா? ஸோ அவர் சொல்லும் போது நான் புரிஞ்சுக்கேன், நான் சொல்கிறேன் அவர் புரிஞ்சுக்குவாரு. அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கனால ஒரு டைரக்டருக்கும் ஹீரோக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் படம் நல்லா வரும். அந்த ஆங்கிளில் இது சூப்பர். அதுக்கப்புறம் மடோனா அவங்கள வந்து நான் ஷூட்டிங்கில் வந்து டான் தான் கூப்பிடுவேன். ஏன்னா ஒரு தடவை மைக்கில் வந்து மடோனா கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து சார் மடோனா மடோனான்னு மடோனாங்கிறது மைக்கில் சொல்ல வேண்டாம்னா அதுக்கப்புறம் நான் டான் தான் கூப்பிடுவேன். இந்த படத்தில் உண்மையிலே டான் மாதிரி பண்ணியிருக்காங்க, சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸலண்ட். அவங்களாம் தமிழ் சினிமாவில் ரெகுலராக நிறையா படம் பண்ணணும், அதுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி அபிராம் மேடம் அவங்களோட இது எனக்கு 2வது படம், ஏற்கனவே சார்லி சாப்ளின் பண்ணியிருக்கேன். இந்த கதை எழுதும் போதே டக்குன்னு மைண்டுக்கு வந்தது அவங்க தான். அவங்க முதல்ல கன்வின்ஸ் ஆகலை, கன்வின்ஸ் ஆகலைன்னா இது வந்து மதர் கேரக்டராக இருக்கேன், இல்லைங்க பேருக்கு தான் மதருங்க, மதர்னு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி அவங்க வந்து மடோனா ஃப்ரெண்டு மாதிரி வருவாங்க படத்தில் ஆல்மோஸ்ட். அந்தளவுக்கு அவங்க காஸ்ட்யூமு ஆட்டிடியூட்லாம் இருக்கும். அவங்க வந்து ஆல்மோஸ்ட் இந்த நம்ம சரண்யா மேடம் ஊர்வசிலாம் ஒரு காமெடி ஒன்று பண்ணுவாங்க இல்லையா ரெகுலராக, அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த படத்தில் வந்து பட்டையை கிளப்பிட்டாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வேற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ அதில் அது மாதிரி ரூபா சங்கர் அவர் நிறைய படங்கள் பண்ண, அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, அவருக்கு இது 10வது படம் தான், ஆனால் இதில் ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, அது நீங்கள் படம் வந்தோன்னு தெரிஞ்சுங்க. இந்த படத்தோட கேமராமேன் என்னோட பிரதர் கணேஷ் சந்திரா. ஃபோட்டோகிராஃபி வந்து பொதுவாக இந்த மாதிரி காமெடி படத்துக்கு ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும். இது ஒரு சில்லுன்னு ஒரு ஆப்பிள் மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காரு, ஒரு ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்கும் படமே அந்த மாதிரி எடுத்திருக்காரு. அதுக்கடுத்து மியூசிக், காமெடி படத்துக்கு மியூசிக் நல்லா மஞ்சிட்டுனா சூப்பர் சூப்பர் ஹிட் ஆகும். எங்களுக்கு 2 சாங் தான் சிச்சுவேஷன் அலோவ் பண்ணுது. நான் என்ன பண்ணேன்னா ஒரு 7 சாங் ஆகிடும், விட்டு 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 விட்டா ஒரு 5 இடத்துல போட்டுருவோம், ரீரெக்கார்டிங் பதில் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினோட உட்காந்து
அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் பேசிட்டே இருப்போம் பேசிட்டே இருப்போம் அப்படி உருவாக்கப்பட்ட பாடல்கள். அதுக்கு ஜி மியூசிக் கிடைச்சது எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஜி ராஜுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண நிரஞ்சன் எடிட்டர், அவர் சூப்பராக கட்டிங்லாம் சூப்பராக இருக்கும் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி என்னோட கோ டைரக்டர் கார்த்திக், என்னுடைய நண்பர்கள் அவங்க டைரக்டர், அவங்க வந்து கோ டைரக்டர் இல்லை, இந்த படத்தில் கோ டைரக்டர், ஃபியூச்சரில் டைரக்டர்ஸ், அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இந்த படத்தை தமிழகம் எங்கும் வெளியிடும் எனது நண்பர் சக்தி எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றென்றும் தேவை என்று உங்கள் பொற்பாதங்களை தொட்டு கேட்டு எனக்கு உரையை முடிக்க நன்றி வணக்கம்.